உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு ஒன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இதையெல்லாம் செய்யணும்? ஓ மேல நான் கோபத்துல இருக்கேன்னா என்னால அப்பாவை காப்பாற்ற முடியாம போச்சேம்மா. அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை ரொம்ப கம்மி தான். இல்ல பார்த்திபா அப்படி சொல்லாத. அவர் விதி முடிஞ்சது, அவர் போய் சேர்ந்துட்டாரு. நான் தான் முட்டாள்தனமா ஓ மேலையும் ரஜினி மேலையும் கோபமா இருந்துட்டேன். உன் அப்பாவே உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. நீயும் அவளும் அவருக்காக செஞ்ச காரியத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களை பிரிக்க நான் யாரு? அப்படி பிரிச்சா அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு பார்த்திபா. மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்த்திபா. என்னம்மா சொல்றீங்க? உன் அப்பா என் கனவுல வந்தாருடா. ரஜினி தான் பார்த்திபனோட உசுருன்னு உனக்கு தெரியாதா? அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டாரு. பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை கெடுத்து நீ நிம்மதியா இருப்பியான்னு கேட்டாரு. உண்மைதானே? என்னால இப்படி உன்னை பார்க்க முடியலடா. நீ பார்த்திபா என்னால முடியலடா. அவ எங்கடா? ரஜினி எங்க? எங்கடா என் மருமக எங்க? அவளை கூப்பிடு. அவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்லடா. ரஜினி எங்கடா? ரஜினி ரஜினி இங்க இல்லம்மா. இல்லையா? உன் கூட தானே வந்தான்னு சொன்னாங்க. வந்தாங்க ஆனா அங்க காஃபி ஷாப்ல தப்பு பண்ணிட்டோம் பார்த்திபா. எல்லாரும் சேர்ந்து ரஜினிய தொலைச்சிட்டோமா? இல்ல அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். நீ ஃபாரின்லாம் போக வேண்டாம். இல்லம்மா நான் கண்டிப்பா போகணும், போய் தான் ஆகணும். எதுக்குடா? வாழ வேண்டிய வயசுல உன் வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டு இந்த வயசுல என் உயிரை பிடிச்சு நிக்க வைக்கணும்னு தானே தெரியும் பார்த்திபா. என் ஆபரேஷனுக்காக தானே நீ ஃபாரின் போற, எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணாங்க பார்த்திபா. ஏன் ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் ரஜினி கட்டிட்டு தாண்டா போயிருக்கா. ஒருவேளை நீ கிளம்பி போயிட்டான் உனக்கு செய்ய வேண்டிய என் கடமையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடமை மட்டும்தான் இருக்கும். அதையும் செஞ்சுட்டா நானும் நிம்மதியா கிளம்பி போயிடுவேன். எனக்கு மெடிக்கல் பில் கட்டுறதா அவளோட கடைசி கடமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதையும் நிறைவேற்றிட்டா. ரஜினியா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. அதாண்டா ரஜினி குடும்பத்துல யாருக்கு என்ன வேணும்னு யாரும் அவளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் முதல்ல ரஜினிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. வீட்டுக்கு போங்கம்மா, நான் ரஜினியோட தான் வீட்டுக்கு வருவேன். சீக்கிரமா போடுறமா போங்க. அவளை கூட்டிட்டு வா. கார் எடுங்க, அந்த காஃபி ஷாப்புக்கு சீக்கிரம் போங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே சார். போயிடாதீங்க பிளீஸ். ரஜினி நான் வந்துடுறேன். கொஞ்சம் வேகமா போகணும். रजनी वाइफ सर कलवी ब्रदर ना पाक इल्ल रजनी ना उन्हें मिस पड़ माटेन यारावद कदव तरगे रजनी यारावद कदव तरगे ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க।